அந்த திரவம் பட்டு அந்த தண்ணி நம்ம கழுவுறப்ப அது அந்த சாணத்தில் படுறப்ப நம்ம அந்த சாணம் வந்து சீக்கிரமாக எருவா மக்க பெரிய சப்போர்ட் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இதை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம பயன்படுத்தினா அந்த சாணத்துக்கு ரிசல்ட் ஏதாவது கிடைக்குமா, இல்லை வேஸ்ட்டாக செலவு பண்ணுற கணக்கு வருமா? அதோட மதிப்பு கூடிடும். அதான் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 5 டன் கொடுக்குற இடத்துல 1 டன் கொடுத்தா போதும், அது அளவு குறைஞ்சிடும். எம் கரைசல ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 250 ml எடுத்து கொட்டகை முழுக்க நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் வச்சுக்கலாம். அந்த கொட்டைகள்லேருந்து வர துருணும் அதை சுத்தமாக போயின்னா கொசுக்கள் வந்து கொட்டைகள் வந்து மிக்காது. அவங்களுக்கு மாடு மலர் உண்ணிலாம் வந்து நல்லா கொண்டு கட்டுக்கு வரும். நீங்கள் இதை கொடுத்துட்டு சொல்லுங்கள். உண்ணி கட்டுப்படுத்துமா? கட்டுப்படுத்தும். என்ன சொல்கிறீங்க? பாலும் அங்கே அதிகப்படுத்தும். கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அதிகப்படுத்துமா? ஏன்னா நம்ம கறவை மாடு வச்சிருக்கோம் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு 200% அதிகப்படுத்தும். நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை. வணக்கம்ண்ணே. வணக்கண்ணா. அண்ணா, நிறைய விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து நிறையா வந்து இயற்கை இடுபொருட்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாச்சி பழ நாற்றுகள் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய பதிவில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக நம்முடைய விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனல் எடுத்துட்டோம்னா நிறைய கால்நடை சார்ந்த பதிவுகள் வந்து நம்ம நிறைய வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நிறைய வந்து கால்நடையில் வச்சிருக்க வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன பொருட்கள் இருக்குது, எப்படி பயன்படுத்தலாம், என்ன விலைன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக உங்களை பார்க்குறவங்க உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்னு, உங்கள் பேர், நம்ம எங்கே இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாய ஆர்வலர் நண்பர்கள் வணக்கம். நான் வந்து உங்கள் யூடியூப் ஆர்கானிக் கோபிகிருஷ்ணன், அது உள்ளத்தானே ஒரு யூடியூப் சேனலோட கோபிகிருஷ்ணன், பண்ருட்டி, கடலூர் மாவட்டம். ஸோ நம்ம ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம இயற்கை விவசாயம் சார்ந்தும் இயற்கை விவசாயம் சார்ந்து பயணிச்சுட்ருக்கேன். தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 மாநிலங்கள் பயணிக்கிறோம். விவசாயிக்கு தேவையான இயற்கை எரிபொருளான மீன், மீளம், பஞ்சகாவிய மாதிரி இயற்கை எரிபொருள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் உயிரில் தரவங்கன்னு சொல்லக்கூடிய சோடோமோனாஸ், ஸ்ட்ரைகோடர் மாதிரி இது மாதிரி பொருட்களை விற்பனை பண்ணிட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கொல்லிமலைன்னு கிடைக்கக்கூடிய நாட்டு விதைகள் சொல்லக்கூடிய கொல்லிமலை மலை மஞ்சள், இஞ்சி, அன்னாசி, கொல்லிமலை வாழை, மிளகுச்சீரி இது மாதிரி விஷயம்லாம் நம்ம விவசாயிகள் வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டுருக்கேன். இல்லாமல் விவசாயிகள் தேவையான ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம். பண்ணை வடிவமைப்புகள் பண்ணிட்டுருக்கேன். சரிங்க. இப்போது நம்முடைய கால்நடைகளுக்கு வந்து எதாவது இருக்குங்களா நம்மக்கிட்ட? கண்டிப்பாண்ணே. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள் இருக்குண்ணே. இது பேர் வந்து நம்ம இஎம் சொல்லுவோம், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்கண்ணா. பழத்திறமை தானே இது. ஸோ இது ஒரு 300 வகையான வேலை செய்யணும் இந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம சுய தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம், கால்நடைகளும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம கால்நடைகள் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ நம்ம ஆடு, மாடு, கோழிலாம் மாதிரி எல்லாம் வச்சுருப்போம். இது எல்லாத்துக்கும் நம்ம பல்வேறு வகையில் பயன்படுத்தலாம். இப்போ விவசாயத்தை வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ மாடுகளுக்கு இப்போ மாடு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம்னா கிளீனிங் ப்ராசஸ்னா, இப்போ நம்ம மாட்டு கொட்டாக்கை வச்சுருப்பேன்னா மாடு வந்து உணவு அதோட சாணம், கோமியெல்லாம் கலக்கிறப்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த இடம். சுத்தமான ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம. ஸோ நம்ம அப்போ இந்த EM கரைசல ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 250 ml எடுத்து கொட்டைக்கை முழுக்க நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் வச்சுக்கலாம். அந்த கொட்டைகள்லேருந்து வர துருணும் அதை சுத்தமாக போயின்னா கொசுக்கள் வந்து கொட்டைகள் வந்து மிக்காது. ஓகேங்களா. ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாதப்போ வந்து நமக்கே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நோய் தொற்றுகள் பெருசாக அதனால் ஏற்படாது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்னா. அந்த திரவம் பட்டு அந்த தண்ணி நம்ம கழுவுறப்ப அது அந்த சாணத்தில் படுறப்ப நம்ம அந்த சாணம் வந்து சீக்கிரமாக எருவாக மக்க பெரிய சப்போர்ட் வரும்னா சீக்கிரம் வந்து மக்கிடும். இது மூலமா வந்து நமக்கு விவசாயிக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். சரி. இப்போ சாணம் வந்து மக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்திருக்கீங்க. இப்போ என்கிட்ட வந்து அந்த சாணம் வந்து ஏற்கனவே நிறைய கொட்டி வச்சிருக்கு. அதான் சாணம் வந்து டெய்லி எடுத்து கொட்டும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இதை எடுத்து போய்ட்டு நம்ம பயன்படுத்தினா அந்த சாணத்துக்கு ரிசல்ட் ஏதாவது கிடைக்குமா, இல்லை வேஸ்ட்டாக செலவு பண்ணுற கணக்கு வருமா? இப்போ அந்த சாணத்தில் நீங்கள் செலுத்தினீங்கன்னா அந்த சாணம் சீக்கிரமாக்கும். அந்த சாணத்தோட பேர் அந்த தொழுவரம், மேம்படுத்தப்பட்ட தொழுவரமாக இல்லை பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய மெனுவரா உரமாக மாறிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு கூடிடும். அதான் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 5 டன் கொடுக்குற இடத்துல 1 டன் கொடுத்தா போதும், அது அளவு குறைஞ்சிடும். சீக்கிரம் நல்லா மக்கிடும், அளவு குறைஞ்சிடும், மதிப்பு கூடிடும். சரி. இப்போ நான் இன்னும் தெளிவாக கேட்குறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு டன்னு வச்சுப்போம். ஒரு டன்னு சாணம் வந்து ஒரு இடத்துல நிறைய கும்பலாக கொட்டி வச்சிருக்கேன். அதுக்கு நான் இந்த EM அப்படின்னு சொல்கிறீங்களா, இப்போ கையில் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் பயன்படுத்தணும். அந்த ஒரு டன்னு கும்பலாக கொட்டி வச்சிருக்க சாணத்தில் இந்த ஈயத்தை வந்து நான் எப்படி பயன்படுத்தலாம்? ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிற மாதிரி தான், ஒரு 100 ml எடுக்கிறீங்க, ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கரைச்சி சுற்றி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஊற்றி விட்டுருங்க. ஓகே. உள்ள ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஊற்றினா உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதில் ஊற்றின உடனே ஓவர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். திரும்ப வந்து ஹீட்லாம் கொஞ்சம் கூலாகும் 2-3 நாள் நல்ல திரும்ப ஊற்றுறீங்க. அது மாதிரி தொடர்ந்து ஊற்றுறப்போ ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு இது வந்து நல்ல மினுராக மாறிடும். நீங்கள் இது கூட தேவைப்பட்டால் பஞ்சகாவியம், மீன் அமிலம், அது மாதிரி சூடமோனஸ்லாம் பயன்படுத்த இன்னும் அதை வந்து இன்னும் பக்கா குவாலிட்டியான உரமாக மாறிடும். ஆமாம், ஏன்னா பயங்கர குவாலிட்டியாக போயிட்டு அப்புறம் அந்த சாணம் நல்லா மக்கி நல்லா பெஸ்ட்டாக மாறினா அது அது நம்ம நெக்ஸ்ட் விவசாயத்தை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு பயன்படுத்தினா போகுதுண்ணே. ஸோ இது ஒரு டைம் இதே தான் ஆட்டுக்கும் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆட்டுக்கு பண்ணதை மாட்டுக்கு. ஓகேங்களா, கோழிக்கு இதே தான். நம்ம இது நிறைய பிராய்லர் கோழி பண்ணைக்கு நிறைய கொடுத்துருக்கோம். அவங்க வந்து என்ன சொன்ன கறியோட எடை கூடுது, அந்த நோய் இல்லை, இறப்புலாம் இல்லவே இல்லைன்றாங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உணவாக கொடுக்கலாம். எப்படின்னா நம்ம திரவ உணவு நீங்கள் கொடுக்குற தவிடு புண்ணாக்கரைசலையும் இதை கறந்து கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சைலேஜ் மாதிரிலாம் நீங்கள் தெளிச்சு விடலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு 5 ml கொடுத்தாலே போனேன். ஒரு மாட்டுக்கு 5 ml to 10 அதுவே அதிகம். ஓகேங்களா, அது தண்ணியில் கலந்து கொடுத்தா என்ன நடக்குன்னா மாட்டோட வயிற்றுல உப்பசம் தேவையில்லாத கேஸ், இந்த நைட்ரஸ் ஆக்சைடு உருவாகும் வயிற்றுல, உப்பசமாக இருக்கும். தேவையில்லாத உணவுலாம் சாப்பிட்டா செரிக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது மாதிரி சாணம் வந்து நல்லா டென்ஸாக போகணும், கழியறதுலாம் நின்றுடும். அதில் தேவையில்லாத வயிற்றுல தேவையில்லாத பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகாத சம்திங் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அது போகிறப்ப வந்து நல்ல திடமான உணவை எடுத்துக்கும். உங்களுக்கு ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறைச்சிக்காக தயார் பண்ணக்கூடிய மாடுகள்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு திரவம் தான். இதே ஃபார்முலா தயார் பண்ணுற ஒயின் சொல்லுவாங்க அங்கே ஆக்சுவலி. ஸோ அதை தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த மாடுகள் வந்து இறைச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு நல்லா மாடு வெயிட் போடும், நல்லா பால் கூடுதலாக இருக்கும், உணவு நிறைய எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம உணவாக கொடுக்குறப்ப பாலும் அங்கே அதிகப்படுத்தும். கண்டிப்பாக அதிகப்படுத்துமா? ஏன்னா நம்ம கறவை மாடு வச்சுருக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு 200% அதிகப்படுத்தும். நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் முதல்ல எப்போ பார்க்கலாம், நீங்கள் தெளிச்சோட ஸ்மெல் போய்டும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ரெண்டாவது கோழி கொடுங்க. உறங்கின கோழி 2-3 நாளில் ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சு தீனி அதிகமாக இருக்கும். அடுத்து மாட்டுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்காக சொல்கிறேன். மாட்டுக்கு தெரிய ஒரு 10-20 நாள் ஆகலாம். கோழிக்கெல்லாம் உடனே தெரிஞ்சிடும் ஸ்மெல். உடனே 5 நிமிஷம் தெரிஞ்சிடும் ஸ்மெல் போகிறது. ஸோ நீங்கள் அப்போ பயன்படுத்தி சொல்லுங்கள். சரிங்க, இப்போ நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் பயன்படுத்திருக்கீங்களா மாட்டுக்கு? நம்ம மாட்டுக்கு கொடுத்துருக்கோம், அதை சொன்ன கோழி பண்ணைக்கு கொடுத்துருக்கோம், ஆட்டு பண்ணைக்கு கொடுத்துருக்கோம், எல்லாரும் கொடுத்துருக்கோம். சரி, ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ, எத்தனை ml? 5 ml. 5 ml தான் அதுவே அதிகம். ஒரு நாளைக்கு கொடுத்தா, வாரத்தில் 2-3 நாள் டைம் கொடுத்தாலே போதும். அதுக்கு தரும் வாரத்தில் 2 டைம் 3 டைம் கொடுத்தா ரெகுலராக கொடுத்தா போதும். நம்ம டைரெக்டாக அந்த அடர்த்தி வந்து ஜஸ்ட் கலந்து கொடுத்துலாம். கலந்து கொடுத்து இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா? சைடு இது பெஸ்ட்டு தானே. சைடு எஃபெக்ட்டில் வாய்ப்பு இல்லை. எல்லாம் முழுக்க பழங்களில் பண்ணது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா தான் நல்லா தான் இருக்கும். இது மாடுகளுக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம மனிதர்கள் ஏதாவது சாப்பிடலாமா? ஏதாவது பாசிபிலிட்டி தான் இருக்குங்களா? தப்பில் ஆக்சுவலி இதுதான். இதை நம்ம ப்ராப்பராக பீங்கான் குடுவையில் செஞ்சால் சிடார் வினிகர் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு லிட்டர் சிடார் வினிகர் பிராண்டு வந்து 1000 ரூபா. இதை நம்ம கேனில் பண்ணுறதால மாடு சாப்பிடுது. இதே ஃபார்மெட் நம்ம ப்ராப்பராக இதில் பண்ணால் நம்மளும் சாப்பிடலாம். அவ்வளோதான், ஒன்றும் தப்பு. இதே சாப்பிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. பட் சொல்கிறேன், இப்போ நம்ம உள்ளுக்கு கொடுக்கறத பற்றி சொல்லிட்டீங்க. ஓகேண்ணா, மாடுகள் வந்து இது ஏதாவது நம்ம மேலே குளிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்த. மாடுக்கு தேய்ச்சி குளிக்கிறப்ப இந்த தோல் நோய்கள்லாம் வராது. பொதுவாக வந்து மாடுகள்லாம் அந்த மாதிரி நோயெல்லாம் அதிகம் வரதில்லை. இந்த முடிக்கொட்டை பிரச்சனை நிற்கும், நல்ல ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் வந்து இதையும் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். மாடுகளை குளிப்பாட்டிட்டு சொல்லுங்கள், உணவு கொடுத்து சொல்லுங்கள். நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா உணவு எடுத்துக்கும். அவங்களுக்கு மாடு மலர் உண்ணிலாம் வந்து நல்லா கொண்டு கட்டுக்கு வரும். நீங்கள் இதை கொடுத்துட்டு சொல்லுங்கள். உணி கட்டுப்படுத்துமா? கட்டுப்படுத்துது. என்ன சொல்கிறீங்க? விவசாயி சொல்லுங்கள், நமக்கு தெரியல இல்லையா. நான் வந்து உணிக்கு நான் சொன்னதில்லை, விவசாயி ஒருத்தர் சொன்னார் உணி கட்டுப்படுத்த மீன். உணியை கட்டுப்படுத்த எல்லாம் ஒரு அனுபவம் தானே. நம்ம பேசுறது எல்லாமே 90% விவசாயிகள் அனுபவத்தை நம்ம வாங்கி திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இது விலை எவ்வளோ சொன்னீங்க? ரீட்டெயிலில் வந்து 150, ஹோல்சேலில் கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுத்துக்கலாம். சரி, நம்மகிட்ட என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுங்கண்ணா? நம்மகிட்ட இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பொருளாக மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம், பஞ்சகவியம், போரான், பூச்சி விரட்டி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் உயிரில் திறன்னு சொல்லக்கூடிய சூடமோனஸ், ஸ்ட்ரைக்கோடர்மா விரிடி, அந்த மாதிரி பெவேரியா பேசியான மெட்டாரேசிய மாதிரி பொருட்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குன்னு சொல்லக்கூடிய கொல்லிமலை மலை மஞ்சள், மலை இஞ்சி, அன்னாசி, வாழை, மிளகு செடி, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம பலதானியம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம தொடர்ந்து அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தொடர்புன்னு சொல்லிட்டுங்க, நம்ம யூடியூப் ஆர்கானிக், கடலூர் மாவட்டம், பண்ருட்டி. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9385891905. இன்னொரு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா 9385901692. நன்றிங்க.